சாரி சரியான சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். சந்தோஷப்படுகிறேன், ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். முழு உள்ளத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நன்றி கூறுதல், பரிசுத்த நற்கருளைக்கு நன்றி கூறுதல் என்பது தன்னுடைய நாட்குரிய எங்களுடைய தலைப்பாக இருக்கிறது, நன்றி கூறுதல். ஆகவே இன்றைய நாளிலே சந்தேக தினமாக இருக்கிறபடியான முதலிலே தந்தையர்கள் அவ்வளவு அங்கே இருக்க அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய தந்தையத்தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்றைய செய்தியை இவை எல்லாவற்றையும் தொட்டு செல்லக்கூடியதாக ஆண்டவர் தாமே என்னோடு இருந்து பேச வேண்டும் என்றும் நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட பழைய பாட்டின் பாடத்தை நான் தந்தையர்களுக்கு ஒரு அர்ப்பணமாக இன்றைய நாளிலே வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்திலே காணப்படுகிறது ஆதியாகமம் 14:18 வசனத்தில் இருந்து. சரியா, அந்த இடத்திலே மேற்கு செய்தேக்கு என்ற ஒருவரை குறித்து கூறப்படுகிறது. இந்த மேற்கு செய்தேக்கை குறித்து பார்க்கும் பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த முறைமையின்படி வந்தவர் என்று கூறப்படுகிறது. இறைமையா வீட்டிலே வாசித்து பார்த்தால் மேற்கு செய்தேக்கை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. இறைமையா 5:6, 7 எல்லாம் கூறப்படுகிறது. நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டுமானால் இந்த இடத்திலே வாசிக்கலாம். எரேமியாவிலே நீங்கள் பாருங்கள். எரேமியா நினைக்கிறேன் 7 எரேமியா 7 பார்த்து பாருங்கள். அதில் முதல் வசனங்கள்ல இருக்கும் மேற்கு செய்தேக்கு என்றால் யார் என்பதை குறித்து நான் அந்த 1:8-3 வசனங்கள் யாராவது வாசிக்க முடிந்தால் வாசிக்க வேண்டும்.
நாடுகளை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்க, அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, ஆபிரகாம் தன்னோட இருந்த 318 ஆட்கள் ஆதார் ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு அவர்களை அடித்து அவர்களை மடுக்கடித்து அவங்களை அவளை மீட்டு கொண்டு வரணும். அந்த மீட்டு கொண்டு வர்ற நேரத்துல சாலோமின் ராஜா, சாலோமின் ராஜான் அர்த்தம் என்ன, இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜா சாலோமன் இஸ்ரவேலின் சொல்றாங்க சரியா, சாலோமன் சமாதானம் சரியா, நமது ஆண்டவருக்கும் சமாதானத்தின் ஆண்டவன் சொல்றாங்க, நீதியின் தேவன் சமாதானத்தின் தேவன் சொல்லப்படுது. அப்ப அந்த ராஜா வந்து ஆபிரகாமை அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது எப்பவுமே வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, பெரியவர் ஒருவரால் சிறியவர் ஒருவருக்கு வழங்கப்படுது. அப்ப இந்த மேற்கு ஆபிரகாமை விட உயர்ந்தவன், அவனை விட உயர்ந்தவன், அவனுக்கு தந்தை தாய் இல்லைன்னு சொல்லியிருக்குது, அவன் எங்க இருக்கும் அந்த வரலாறு தெரியாது இருக்குது, அவன் ஆயுஷ் காலம் தெரியாது. அதனால அந்த மேற்கு செய்தைக்குவ யார் ஒப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம இயேசு சுவாமிக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. வேதாகமத்துல நிறைய இடத்துல சொல்ல இடத்துல எல்லாம் இயேசு சுவாமிக்கு ஒப்பிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த மேற்கு செய்தைக்கு சரியா. அவன் அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நீதிமான, இந்த இடத்துல வசனத்திலும் இருக்காண்டி உன்னதமான தேவனுடைய ஆசான ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மேற்கு செய்தைக்கு அப்பவும் சாட்சத்தையும் கொண்டு சரியா. அந்த காலத்தில் நீதியின் தேவனை வணங்கி கொண்டிருந்தனே இந்த மேற்கு செய்தைக்கு சரியா. மேற்கு செய்தைக்கு குறித்து நாங்கள் சொல்றதுதான் இதுதான் வகை அந்த முறைமை. அந்த முறைமை சொல்றது ஆரோனுடைய முறைமையின்படி வந்தது அல்ல, பலி கொடுக்கிற ஒரு முறைமை அல்ல சரி. அதைத்தான் எனக்கு உங்களுக்கு கடைசி பகுதியில் உங்களுக்கு சொல்வேன் என்ன அந்த முறைமை, இயேசு சுவாமியின் முறைமை என்ன அப்படின்னு. அது பலி கொடுக்கிற ஒரு முறைமை, உங்களுக்கு ஆரோனுடைய முறைமை என்ன, பாவம் செஞ்சா பலி கொடுக்கணும் சரியா. நாங்கள் மூன்று கடவுளை குறித்து நாங்கள் பேசணும், பிதாவானவர் குமாரமானவர் பசுத்த ஆவியானவர் ஒரு தேவன். அந்த ஒரு தேவன் மூன்று விதமாக செயல்படுகிறார். போன கடவுள் நீங்க திருத்துவ தேவர்களை பற்றி படிச்சிருப்பீங்க. முதலாவது எங்களுடைய பிதாவானவர் நீதியின் தேவன், அவர் நீதி தற்கட்டக்கூடியவர். ஆதியாகமத்தில இருந்து நீங்க பழைய பாட்டுள்ளா பார்த்தா அவருடைய பிதாவானவர் என்ன செஞ்சாரு, நீதி சரி கட்டினார், நீதியின் தேவனாய் இருந்தார். அப்ப இன்னைக்கு இருக்கிற நேரத்துல நாங்கள் பார்க்கிற நேரத்துல சில நடிகர்கள் இருப்பாங்க நீதியை சரி கட்டுறவங்களா, மிகவும் கண்டிப்பானவங்களா. ஏன்னா இப்ப இந்த எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, சின்ன பிள்ளைய சரியான பறவை நாலு பேருக்கு போனாலும் பேர் கூட இருப்பாங்க, கப்பலுக்கு போனாலும் கூட இருப்பாங்க, புசல்லாலும் நல்லாவே இருப்பாங்க. ஆண்டவர் சுதந்திரம் இங்க வந்தா ரொம்ப சின்ன பிள்ளைய பண்ணீங்களோ தெரியல, கொரோனாக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. வேணா எனக்கு ரொம்ப உண்மையாவே மனதில் சொல்றேன், கொஞ்சம் கவலையா இருக்கு இந்த ஆலயத்தை பார்க்கறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கீங்க, ஒரு நாள்ல ரொம்பவும் குறைஞ்சி போயிருக்கீங்க. துதி ஆராதனையை கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு இருந்து அங்க எழுப்புதலே இல்லை, நான் உள்ளதை உள்ள அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு முடியும் தெரியும். என்னது ஒரு எல்லாரும் இதே போனக்கிழமை தான் ஆரம்பிச்சேன், புசல்லாத துதி ஆரதனை சாட்சியாக சொல்றேன். துதிப்போன்னு சொன்னோடனே அந்த சத்தத்தை பார்ப்போம் எல்லாரும். ஏன் நம்ம அப்பா எனக்கு எனக்கு சொன்ன சாட்சியும் சொல்றேன், எங்க அப்பா சரி என் தந்தை எடுத்துக்கணும் என்று அப்பாவோட நான் கதைக்கிறதுக்கு நான் எப்படி கதைப்பேன், பறையை போட்டு இப்படி இப்படி இப்படிதான் இருக்கலாம் அப்படி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க, அப்படி நம்மள இருக்கும். ஆனா நம்மள எல்லாமே அப்படியாது இல்லை, அப்பாவோட சண்டை போடுவோம், அப்பாவோட கேள்விவோம், அப்பாவோட என்ன சந்தோஷமா பிரிப்போம் சிரிப்போம் எல்லாம் செய்வோம். ஏன்னா அவருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா, அப்ப எவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்ம அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பரம அப்படிதான். ஏன்னா அப்ப அவரை துதிக்கிறோம், ஏன்னா வருஷம் தானே ஏழு 45 எட்டு மணி வரைக்கும் அது வந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நமஸ்கரிக்கணும். எங்க இருந்து நமஸ்கரிச்சா, பீச்சாக்கு போனா மட்டும் ஆவியோட உண்மையோட இல்ல, நம்ம சேர்ச்சில நமஸ்கரிச்சா ஆவியோடும் உண்மையோட நமஸ்கரிக்கணும். ரோட்ல இருந்து நமஸ்கரித்தாலும் குடும்ப ஜபத்துல நமஸ்கரித்தாலும் ஆவியோடும் உண்மையோட மட்டும் நம்ம ஏற்காம சொல்லுது, ஆவியோடும் உண்மையோட ஆவியோட என்ன ஒரு பிராணம் இல்லாத மாதிரி ஆவி இருக்கிற மனசை எப்படி செய்திருப்பான். நாளைக்கா கத்தணுன்றதே சொல்லல, துதிக்கிற நேரம் அந்த இது இருக்கணும், மனஸ்தாபம் இருக்கணும், அர்ப்பணிக்கணும், அந்த உண்மை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அப்படி துதிக்க பாருங்க, அப்படி துதிக்கிற நேரத்துல
ஈசாக்கு வாழ்க்கையில பாருங்க என்ன அந்த தாப்பை அந்த மாசத்தை வச்சு கண்டுபிடிக்கிறார் தானே எந்த மகன் எந்த மகன் சொல்லு என்ன ஐகான் தான் எங்களுடைய பரமபிதாவும் எங்களுடைய வாசம் முதற்கொண்டு எங்களுடைய தலை மயிர் முதற்கொண்டு என்ன பண்றது இவ்வளவு தூரம் எங்க மேல பாசம் வச்சிருக்கிறார் அந்த தந்தை அந்த தந்தை தன்னுடைய குமாரனை அனுப்பி எங்களுக்கு போதித்தார் நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவரை பேச்சும் கேட்க அப்புறம் என்ன சொன்னார் நான் பலியாகி போறேன் எனக்கு பிறகு உனக்கு ஒரு தேவையாளனை அனுப்புகிறேன் ரூபமாக அந்த தெய்வம் அதுக்கு பிறகு தேற்ற வாரணி அனுப்புவேன் தேற்ற வாரணி நான் வாசி பார்ப்போம் ரோமர் ஐந்து பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் எட்டாம் கட்டமாக ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே அது என்ன ஊட்டப்பட்டிருக்கு அன்பு அப்ப நம்மளுக்கு பிதாவின் சரி கேட்டார் குமாரன் அதை போதித்தார் அந்த கிருபைய சொல்லிக் கொடுத்தார் அப்புறம் என்ன செஞ்சிட்டாரு இப்படியும் உனக்கு சரி வராதுன்னா என்ன செஞ்சாரு தேற்ற வாரணை அனுப்பி தேவ அன்பை எவ்வளவு ஊற்றினார் அந்த தகவலை பாருங்க அந்த அன்பை எவ்வளவு ஊற்றி இருக்கிறார் உங்களுக்கு அப்ப இந்த நேரத்துல தான் இந்த வாசிக்கிற நேரத்துல தான் எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் கேட்பாங்க தானே எனது நீங்க ரசிக்கப்பட்டீங்களா பரிசுத்த ஆவியானவர் பெற்றீங்களா எனது நான் சாட்சியா வந்து சொல்லணும் எனது நான் செய்தியை நான் போன கிழமை நான் இதை ஆழமா எடுத்தேன் எடுத்த நேரத்தில் ஒரு வாலிப சகோதரி இருக்க ஒரு டீச்சர் தான் வாலிபத்தில் இவ்வளவு நாள் இருந்த ஒரு சந்தேகம் எனக்கு தீர்த்து பாதம் எல்லாரும் சொல்ற வித்தியாளமும் சொல்லியிருப்பாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்களா ரட்சிக்கப்படணும்னா ஒண்ணு முழுக்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா என் இயேசு சாமிக்கு தான் ஞானஸ்நானம் எடுத்தார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் அப்பதான் கிடைச்சார் அப்ப நீங்க அப்படி எடுத்தால்தான் கிடைச்சிருக்கும் அவ கிடைச்சிருக்கா அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னது அது செயல்பட்டுச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்
Haleluya. Kaitan itu dipe, enak pora itu dicoba, enak ikutan sehingga yang sebenarnya.
பயப்படாம சொல்றேன், இந்த கிறிஸ்து நான் ஆலயம் சொல்றேன். ஏன் என் அப்பாவை அப்படித்தான் துதிப்பேன், ஆவியோட உண்மையோடு தான் துதிப்பேன், அமைதியா துதிப்பேன். ஒரு நேரத்துல இருபது ஜபத்துல முழங்கால இருந்து வசனத்தை எடுக்கிறதுக்கு கண்ணீருக்கு ஆண்டவரே ஆண்டவர் அமைதியா துதிப்பேன். நான் இந்த பெருமைக்காக சொல்றேன், என இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி இல்லாம நாங்க என்னைக்கு தசரமாக எல்லாம் சரியா கொடுத்தோம், எல்லாம் வச்சோம், இந்த சேச்சாலா கட்டணும், எல்லாம் செஞ்சோம், எல்லாம் பூமியோட போச்சு. உங்களோட பெருமை எல்லாம் இதோட போச்சு, செத்ததோட அவ்வளவு போச்சு. அல்லோகத்துக்கு ஒண்ணும் உங்களை கொடுப்பான், அது அந்த அப்பா கொடுத்த அந்த அன்பு உங்களை இருந்தா, அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருந்தா, அது உங்களை அல்லோகத்துக்குள்ள நிச்சயமா கொடுக்கும். அதுக்கு பணம் தேவையில்ல, ஒன்றும் தேவை, படிப்பு தேவையில்ல, அறிவு தேவையில்ல, குளம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. அதுக்கு தேவை நொறுக்கிய உண்டான அன்பு, அது உங்களை இருக்கணும். இந்த அப்பாவுடைய தன்மை உங்களை இருக்கணும். உங்களை வாழ்த்தி ஆண்டவர் தாமே உள்ளங்களிலே பேசணும். இதுல இருக்கிற ஆண்ட பரிசுத்தாவே நம்முடைய காரியங்கள் உடலில் செயல்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் செய்வோம். நாங்கள் தடைகளை காலத்தில் அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் ஆண்டவர், இந்த இடத்துக்கு வந்த பிறகு எங்களோடு பேசுகிறீங்க ஆண்டவர், அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை எடுத்து பார்க்கிறீங்களா, இந்த வார்த்தைகளை ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க, இந்த நேரத்தில் யாருக்காக பேசுனீங்களோ, எந்த உள்ளவர்களுக்காக பேசுனீங்களோ, எந்த நோயோடு வருத்தத்தோடு வேதனைகளோடு இருக்கிற சந்தேகமானக்காக பேசுனீங்களோ, இந்த நேரத்தில் யாரெல்லாம் மனதிலே புகழ்பட்ட நிலையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்காக பேசுனீங்களோ, ஆண்டவரே தந்தையுடைய உண்மையான அந்த பண்புகளை உணர்ந்து கொண்டு திருவே கொடுங்க. ஆவலாம் எப்படியாவது தன்னுடைய மகனுக்காக, ஒரு மனைவியை தேடுவதற்காக எப்படியாவது தன்னை அர்ப்பணித்தான் ஆண்டவரே, அந்த உயர்வான இடத்துக்கு தன் மகனை குறித்து தரிசனை கொண்டான். அதே போல இந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருந்த ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தந்தையினுடைய பார்த்து அழைக்கும் ஆண்டவரே, அவருடைய கண்ணீர்களை காட்டுக்கலாம். என் கண்களால் நான் கண்ட அநேக காட்சிகளை நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் தந்தைமார் பெறும் வேதனைகள், இந்த தந்தைமார் தங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற வேதனைகள், தன் குடும்ப சுமையை தாங்க முடியாமல் நேரத்தில் கூட மரண அவஸ்தை பட்டுக் கொண்டிருக்கிற தந்தையர்கள், மரணத்துக்கு தன்னை கடாப்படுத்திக் கொண்டிருக்கிற தந்தையர்கள் ஆண்டவரே, அவர்களோடு பேசி காட்டுறேன். ஆவியானவர் நேரத்திலே கிரியேசி கேட்டோம், நான் இந்த இடத்திலே தெளிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, அந்த மனத்தோடு ஆவியார் தந்திருப்பாங்க, எங்கெல்லாம் இருப்பாங்களோ ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படட்டு பாருங்கள், மீண்டும் கண்டட்டும் ஆண்டவரே.